ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:24 ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோடய ஆஃபீஸ் முடிஞ்சு இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஒரு ரெண்டு வாரம் இருக்குது என்னென்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லடாக் ட்ரிப் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ அவரை பார்த்துட்டு நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்லை. இப்போ தான் முதல்ல நான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தரையும் இப்போ தான் நேரில் பார்க்க போயிட்டுருக்கேன். இந்த சேனல் தொடங்கி 3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நேராக போய் மீட் பண்ணது கிடையாது. ஒரு 2-3 பேர் யதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களே என்னை கண்டுபிடிச்சி கேட்டாங்களே தவிர நான் வந்து பர்பஸாக போய் பார்த்தது கிடையாது. இப்போ அதுக்கும் போயிட்டுருக்கேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா ரெய்னிங் இயர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரஜினேஸ்வர் வந்து அவசரம் அப்படின். ஸோ அது என்ன ஆயுதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அப்படி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் பிளான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பைபாஸ் போயிட்டுருக்கேன். என்னோடய ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு 2-3 கிலோமீட்டர் தான் வரும். அவ்வளோதான் என்னோடய வீடு இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான், ரொம்ப பக்கத்தில் தான் எல்லாமே. அதே மாதிரி இப்போ இந்த ரீசெண்டாக இந்த நியூஸில் வந்து ரொம்பவே நம்மளை கதிகலங்க வைக்குது. கிட்டத்தட்ட ஆந்திராவிலேருந்து மகாராஷ்டிரா என்டையர் ஸ்டேட் ஃபுல்லாகவே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வேறு வருது. ஸோ ஹைவேஸ்லாம் பயங்கரமான மழை அப்படின்னு சொல்லி வேறு ஒரு நியூஸ் வருது. இது போக வந்து மேலே வந்து இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலமை இன்னும் மோசமாகிருச்சு. பட் ஆனால் நம்ம போகிற இடத்துல அது இருக்காது. இது வந்து ஒரு கார்னர் தான் உத்தரகண்ட். அப்புறம் மேலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமான வெள்ளம் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா இதெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கனால அந்த பிரச்சனைலாம் வருது. இந்த சீசனை வந்து பார்த்திங்கன்னா மாறி நடக்குது. இப்போ நம்ம ஊரில் மழைக்காலம் வந்து இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் வரும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இப்போ மழை பெய்யுது. இப்போ தமிழ்நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஒரு 5 நாள் மழை பெய்யுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பாருங்கள் இந்த பிரிட்ஜு கட்டியுமே பயங்கரமான ரஷ்ஷாக இருக்குது. லோக்கலில் உள்ளவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த பிரிட்ஜு பெரிய அளவு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோம். பட் ஹெல்ப் பண்ணுது, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் இன்னும் டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. சிக்னலாம் அதே மாதிரி தான் இருக்குது. முதல்ல ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, பட் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆக்சுவலாக நான் ஃபோன் பண்ணி பார்க்கணும், ஃபோன் அடிக்கிற அவருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் மீட்டு சொல்ல போயிருச்சு. ஃபோன் எடுக்கல, ரெண்டு தடவை ஃபோன் வச்சு நிறைய எடுக்கல. பாவம் மனுஷன் என்ன பிஸியாக இருக்கு அப்படியே தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ரெய்னிங் கேர்ஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்புனா காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ வேற ஏதாவது ஹை அண்ட் பைக் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம். ஆனால் 70க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி 100 ஓட்ட முடியாது. 70 தான் அதிகபட்சமே. அதுவுமே பயங்கரமான காற்று மழையெல்லாம் எடுத்துச்சுன்னா வண்டியை தூக்கி ஓரமாக ரோட்டில் உட்கார வச்சிடும். ஏன்னா அவ்வளோ லைட் வெயிட்டு, 100 கிலோ தான் இருக்கும் அந்த வண்டி. எனக்கு தெரிஞ்சு நிறையா ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த மந்த் எண்டு தான் நான் இங்கேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் ஆகும். நெக்ஸ்ட் மந்த்து மேபி 1st வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுன்னு நினைக்கிறேன். பட் செய்ய வேண்டியது நிறையா வேலை இருக்குது. அதையே ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஒர்க் இருக்குது என்னோடய அந்த ஆஃபீஷியல் ஒர்க்கெலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ட்ரீம் பிளானை ரெடி பண்ணணும். சில நேரத்தில் இப்படி தான் நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம், எல்லாமே நடந்து முடியும்னு சொல்லி கடைசி பார்த்தா எதுவுமே நடக்காது. இது மாதிரி எனக்கு அடிக்கடி நடக்கும். இன்றைக்கும் அது மாதிரி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சில டவுட்லாம் இருக்குது. இதை பற்றி எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை பஸ் ஆடியன்ஸ்கிட்ட. ஸோ இதை மேலே செக் பண்ணிவிட்டு நான் அப்புறமா அந்த டவுட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சேரவில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோகத்தோடு வீடு திரும்புகிறேன். இந்த ரெய்னிங் கேர் பொறுத்த வரைக்கும் நான் பழைய போன வீடு சொல்லியிருந்தேன், அந்த சொதப்பால் தான். சரி ரெய்னாக்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. சரி பார்க்கலாம். டவுட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அது இந்த டவுட் தான். இப்போ எப்படின்னா இப்போ இருந்து நான் இப்படி பார்த்தாலும் இந்த ரைட்லாம் ஸ்டார்ட் பண்ணி நான் கிளம்புறதுக்கு எப்படி பார்த்தா ஒரு 10 நாள் கிட்டே ஆகும். ஸோ இந்த என்டையர் ப்ரீஃபையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி விளாக் பேசிஸில் பண்ணலாமா என்ன அப்படின்றதான் அந்த டவுட்டு. பண்ணிடுவேன், பார்க்கணுமே நான். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்டையர் பல வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப கேப் இருக்கும். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கேப் விட்டுருப்பேன். பட் இந்த ரைடு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் பிளான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ இதோட எல்லா ப்ரீஃபையும் வந்து பார்த்திங்கன்னா போடணும்னு ஒரு ஆசை. ஏன்னா எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எல்லாருமே கிளம்பிட முடியாது. அது கிளம்புறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்க வேண்டியது இருக்குது. அது இப்படி சொல்லிட முடியாது ஓப்பனாக வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய விஷயங்கள் இறந்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு பல விஷயங்கள் இறக்கணுன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சுச்சுவேஷன். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. இப்போ வந்து டெய்லி பேசிஸில் லாக் பண்ணால் வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு.
அது இன்கேஸ் இப்போ நீங்கள் இதை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ ஓகே இதெல்லாம் ஓகேப்பா, நீ அந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பழையபடியே வாரத்துக்கு ரெண்டு வீடியோ கான்செப்டுக்கு போக வேண்டியதான். ஏன்னா இப்போ லடாக் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அதுக்கடுத்து ஃபுல்லாகவே பெரிய ரைட்ஸ் தான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நானும் இந்த நான் யூடியூப் போகிறதுக்கு முன்னாடியே பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக ரைடர் அந்த குரூப்பு கிளப்பு இந்த ரைடிங் கியருன்னு போட்டு சுற்றிட்டுருந்தேன். அப்போ எனக்கு வந்து யூடியூப் பற்றின அவேர்னஸ் கிடையாது. பட் ஆனால் எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ரைடு போயிடுவேன். என்றைக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் ரைடே போக முடியல, என்னமோ தெரியல, அதை ராசியப்பட்டிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நான் போடுகிற இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஸோ டெய்லி பேசிஸில் லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அதை பார்க்குற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க, இதெல்லாம் ஆகாத ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் சொல்லிட்டாரேன்ட்ட, நீ சிடி கண்டர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அவனை தேடி வீட்டுக்கு வந்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இது எதுக்காகனா நான் வந்து இதுக்காக இப்போ பெட்ரோல் மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் எனக்கு கிடையாது. இப்போ நீங்கள் எப்படின்னா இப்போ என்னோட இந்த என்எஸில் வந்து நான் போகிறேன், லே ரைட் லடாக் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலரான டேஸ்க்குள்ளே முடிச்சுடுவேன். ஏன்னா என்னடா ஒரு வண்டியை இந்த வண்டியை வச்சுட்டு ஆவரேஜாக ஒரே நாளில் 800 கிலோமீட்டர் வரைக்கும் க்ரூஸ் பண்ணிட முடியும். ஒரே நாளில் என்னென்ன 800 கிலோமீட்டர் அதிகபட்சம் 1000 கிலோமீட்டருக்கும் 1000 பண்ண முடியாது, 800 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணிட முடியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஹண்ட்ரட்னா நீங்கள் நாக்கு தர ஓட்டினாலுமே 500 கிலோமீட்டர் ஓட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா அந்த வண்டியோட ஆவரேஜ் ஸ்பீடு 70 கிலோமீட்டர் தான். நீங்கள் 80-90 விரட்டினா தான் அந்த 70 உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், ஐ மீன் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 10 நாளில் என்னோடய பைக்கை வச்சு ஒரு கிட்டத்தட்ட போய் மேலே டாப்லேயே ஏறிடுவேன், திரும்பி வர்றதுக்கு ஒரு 10-20 நாள் ஆகும். ஸோ மொத்தமாக 1 மாதத்தில் பண்ண வேண்டிய அந்த டிஸ்டன்ஸை சிட்டி ஹண்ட்ரில் போன அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5-10 நாள் எடுக்கும். அப்போ அந்த 5-10 நாளுக்கு உண்டான ஃபுட்டு ஸோ அப்புறம் ரூம் ரெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலவில் தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட அதுக்காக வந்து அது கூட வரும்னு சொல்கிறேன், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கம்மியாகும் போது நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறும். அதே மாதிரி சிட்டி ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு ரைடிங் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ சைக்கிள் ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், சொல்கிறதுக்கு இல்லை. சரி பார்த்துக்கோ, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன பைக் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானமாக நினப்பாங்க. பப்ளிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஸ்போர்ட்டு ஸ்ப்ளெண்டர் ஓட்டுறதோ இல்லை சிடி ஹண்ட்ரட் ஓட்டுறதோ பேஷன் ப்ரோ ஓட்டுறதெல்லாம் நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100cc தான் என்னோடய இதே ரைடு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100cc எப்பயுமே என்னோடய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வச்சுருப்பேன், பெஞ்ச் மார்க் வச்சுருப்பேன். ஸோ 100cc அப்படின்னாலும் வந்து சளைக்கிறது கிடையாது. இன்றைக்கி போன ரெண்டையும் சொல்லப்பிடுச்சு. ஸோ நான் கடைசியாக வந்து பாட்டம் பாயிண்ட் இது தான், ஸோ டெய்லி ரிலாக்ஸ் பண்ணலாமா வேணாம்ன்றதை. ஸோ அப்படி பண்ணலாம் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், லைக் போடுங்க, இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது கீழே, ஸோ அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா கமெண்டில் சொல்லிடுங்க, அப்படி இல்லைனாலும் பர்சனலாக வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லிடுங்க, இல்லை சஜஸ்ட் பண்ணி எதாவது கொடுக்கணும்னாலும் கொடுத்துருங்க. சரி மக்களே, ஏரியாவே வந்துருச்சு, என்னென்னத்தையும் பேசிக்கிட்டு நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரி மக்களே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்திப்போம், டடாவா பேசியூ. அதுவரை உங்கள்கிட்ட மருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜேஷ் ஷாக் ஃப்ரம் ரைட் ஃபேக்ட்ரி, டடாவா பேசியூ கைஸ்.